வணக்கம் இந்த தலைப்பினோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பெருசாக பேசப்பட்டிருக்கிறது அயோத்தியில் ராமன் ராமர் கோயில் வந்து கட்டப்படுவதற்கு அரசு ஒப்புதல் கிடைத்து ம மதசார்பற்ற இந்தியாவின் பெரும்பான்மையை பெற்று ஆட்சியில் இருக்கின்ற திருமிகு நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு மதசார்பற்ற இந்தியாவின் முதல்வர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ராமர் கோயில் கட்டுவதற்கு முதல் சங்கக்கல்லை வச்சுருக்கிறாரு இதுக்கு இடையில் எங்கள் அண்ணன் பாண்டியன் அவர்கள் கூட தங்க செங்கக்கல் வந்து ராமர் கோயிலுக்கு கொடுத்துருக்கிறாரு இடையில் நம்ம அர்ஜுன் சம்பத் வந்து செங்கக்கல்லை தூக்கி ஊர்வலம்லாம் போயிருக்கிறாரு இப்போ நம்மளுக்கு என்னென்னா இவங்க இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் கொரோனாங்கிறாங்க ஊரடங்குங்கிறாங்க இதெல்லாம் தாண்டி ராமர் வந்து ராமருக்கு கோயில் கட்டுற ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி தான் வாழ்த்துக்கள் அதுதான் அதே நேரத்தில் நம்ம ஏன் ராவணனுக்கு கோயில் கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்குது அது வ வடநாட்டிலலாம் நிறைய இடத்துல ராவணனுக்கு கோயிலும் பூஜையும் புனஸ்காரமும் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்த தமிழர்களின் வடிவமாக தமிழர்களின் இர ஒரு வீரத்தின் வடிவமாக ராவணன் இருக்கிறாரு அப்போது ராவணனுக்கு ஏன் கோயில் கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு விவாதத்தின் இடையில் ச விவாதத்தின் இடையில் சமூக வலைதளங்களில் சில கேள்விகளும் வந்தது ராவணன் வந்து தமிழனா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் ராவணனை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ராமனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் அந்த கம்பராமாயணம் உண்மையாகிவிடும் என்ற கேள்வி அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் ராமனுக்கு ராவணன் தான் எது எதிராக நிற்க முடியும் என்றால் ராவணன் பற்றிய பொய்யான குற்றச்சாட்டுகள் அவன் வந்து சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவன் இது எல்லாமே ஒரு கேள்விகளாக வந்தது இதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறேன் ராவணன் தமிழனா அல்லது ஆரியனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான விடையாக நம்ம பார்க்குறது என்னென்னா அவர் பழம்பெரும் கதைகளிலேயே அவர்கள் அவர்கள் சொல்லிய கதை வழியே ராவணனோட தந்தைக்கு வந்து இரு மனைவி ஒரு ஒரு மனைவிக்கு பிறந்தவன் வந்து குபேரன் என்றும் இன்றைய இரண்டாவது தொல்குடி தமிழர் சமுதாய தமிழர் வாழ்வியலில் இருக்கிற தொல்குடி தமிழச்சிக்கு பிறந்தவர்கள்தான் இந்த ராவணர்களும் ராவணனும் அவனோட சகோதரிகளும் என்பது என்பது அவர்கள் சொல்லப்பட்ட கழுதையிலேயே வந்திருக்கு இப்போ த பழந்தமிழர் வாழ்வியல்ங்கிறது வந்து தாய்வழி சமூகம் தாய்வழியை தான் ஒரு உறவு முறையை கணக்கிட்டு அவர்கள் அந்த சமூகம் அப்படின்னு கணக்கப்படுவது பிறகு ஆரியமயமாக்கலுக்கு தான் தந்தை வழி சமூகமாக இந்த தமிழர் சமூகம் மாற்றப்படு பாட்டுருக்கு அப்போ தாய்வழி சமூகத்தின் படி பார்த்தால் ராவணன் வந்து ஒரு தமிழன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்று வந்து ராவணன் வந்து சமஸ்கிருதம் பேசினா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஏன்னா நீங்கள் வீழ்த்தப்பட்டவனின் வீரகாவியம் அப்படிங்கிற புத்தகம் ஆனந்த திருநீலகண்டனைய அவங்க வெளியிட்ட அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா இவன் வந்து சாஸ்திரங்களை வந்து வேதங்களை கற்க மறுத்தான் சமஸ்கிருதத்தில் பேச மறுத்தான் அதனால்தான் அவன் தந்தைக்கும் ராவணனுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி வந்தது நெரு நெருக்கடியின் மீதால அவன் வந்து கைவிடப்பட்டான் அப்படிங்கிறது தான் வரலாறு அப்போ அந்த வரலாறு ஏழ்மையில் இருந்த ராவணன் வந்து வடக்கு திசை நோக்கி தனது சகோதரி தாயை பிரிந்து சகோதர சகோதரிகளை நோக்கி வடக்கு திசை நோக்கி நகர்றான் வக வடக்கு திசையை நோக்கி நகரும் பொழுது நம்ம தண்டகாரண்யம் காடுகளில் வந்து மகாபலி என்கின்ற மாபெரும் அரசனை சந்திக்கிறான் மகாபலி என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்றைக்கும் கேரளாவில் வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடினாங்கன்னா அவங்க மகாபலி வந்து காட்டில் மறைந்த மகாபலி நம்ம வீட்டில் வந்து உயிர் தழுவார் எழுந்து நம்மளுக்கு அருள் புரிவார் என்பதற்காக தான் அந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுவாங்க அப்போ மகாபலியை சந்திக்கும் பொழுதுதான் மகாபலி அந்த பத்து விதமான கலைகளையும் வீர இருந்து எல்லா கலைகளையும் ராவணனுக்கு பயிற்றுவிக்கின்றார் பிறகு மகாபலியை தாண்டி மேலும் வடதிசை போகும் பொழுதுதான் சிவனை தரிசிக்கின்றார் சிவனை தரிசித்து அவரோட தரிசனம் பெற்று அவரை வணங்கி போட்டு வணங்கி பிறகு வடதிசையில் இருக்கின்ற ஆரியர்களை வென்றுதான் தென் திசை வந்து தன் தம்பியை வென்று ஆட்சி அதிகாரத்தை அமைக்கின்றார் இதுதான் அந்த கதையில் வருது அப்போ வந்து ஒரு பிராமணனாக அவன் வாழ்ந்ததே இல்லை அவன் பிராமணனா எந்தவித அடையாளங்களையும் தங்களுக்குள் சுமக்கவில்லை இன்னும் பிராமணர்களோட வேதத்தை பற்றி அவன் பேசும் ஒரு தவளையை போல தண்ணிக்குள்ளே இருக்கிற தவளையை போல ஒரு குப்பை கூச்சி குப்பக்கூளங்களை போட்டு எரித்து கொண்டு என் எதையாவது பிணாற்றி கொண்டே இருப்பார்கள் அதனால் அந்த ஆரிய வேத தர்மங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய வெறுப்பு இருக்குன்னு பதிவு பண்ணியிருப்பார் ராவணன் அந்த புத்தகத்தில் இதன் அடிப்படையில் பார்த்தாலே நீங்கள் வந்து ராவணன் ஒரு தமிழன் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ராவணன் நீங்க ஏத்துக்கிறதுனால ராமனை நீங்க ஏத்துக்கிறதா போயிடும் சரி நான் ராவணனை ஏத்துக்கல ராமன ராமனுங்கிற கான்செப்டை இந்தியா எடுத்துருமா நம்ம கேட்குறோம் ராமன் என்கின்ற ஒருத்தனை இல்லாமல் பண்ணிடுமா ராவணன் என்கின்ற ஒருத்தனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த ஆரிய பெருந்தேசம் இந்த ஆரியர்களை வைத்து இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்கி இந்த ஆரியர்களின் கட்டமைப்புக்குள் இயங்குகின்ற இந்த தேசம் ராவண வெறுத்துருமா என்ன அப்போ உன்ன உன்னோட எதிரி உன் இனத்தில் எவனை கண்டு அஞ்சுகிறானோ அவனை நீ தலைமை கொள்வது புத்திசாலித்தனம் அதை தான் நம்ம செய்கிறோம் ராவணனுக்கான அங்கீகாரம் ராவணனை கொண்டாடுவது தமிழர் மரபு அப்படிங்கிறது தான் அதனிடையில வந்து இப்போ ஒத்த தலை கொண்ட ராமனுக்கு நூற்றி ஐம்பது கோடி இந்த அரசு கொடுத்து ஒரு பெரிய விழாவை எடுத்ததுன்னா நம்ம பத்து தலை அவங்க கதைப்படி நம்ம பத்து தலையே நம்ம வழிமொழிகிறதுல பத்து தலை கொண்ட ராமனை விட பத்து மடங்கு வீரம் கொண்ட ராமனை விட பல்வேறு கலைகளில் சிறந்த இயல்பினா அல்லது நல்லொழுக்கங்களில் சிறந்து விளங்கிய ராவணனுக்கு இப்போ ஆயிரம் கோடிக்கு நம்ம கோயில் அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த கோயில் அமைப்பதற்கான திட்டம் வந்து வீரத்தமிழர் முன்னணி கிட்ட இருக்கு வீரத்தமிழர் முன்னணி சார்பாக அதற்கான முன்னெடுக்கல் நட முன்னெடுப்பு நடத்த இருக்கிறோம் விரைவில் வந்து ராவணன் பெருங்கோயில் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு இடத்தை பார்த்து அந்த இடத்தில் வந்து ராவணனுக்கான கோயில் அமைக்கின்ற பணியை தொடங்க இருக்கின்றோம் அதற்கென்ற ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலம் அரசுக்கு கோரிக்கை வைத்து அரசின் மூலம் உதவி பெற்று அரசு உதவி தர மறக்கும் பட்சத்தில் வீரத்தமிழர் முன்னணியே உணர்வுடைய சொந்தங்களோடு இணைந்து இந்த கோயிலை அமைக்கும் அது அது ஒரு பெரிய கோயிலாக அமையும் ராவணனுக்கான ஒரு ஒரு அங்கீகாரமுடைய ராவணனின் பல்வேறு கலைகளை பிரதிபலிக்கும் ஒரு ஒரு ராவணனோட குடிலாக இருக்கும் இங்கே ராவணன் தான் ராவனுக்கு எதிராக ராவணன் தான் தொடர்ந்து களத்தில் சமர் செய்யும் என்று சொல்லி நம்ம ராவணன் கோயில் அமைக்கும் பணியை விரைவாக தொடங்க இருக்கிறோம் உங்களோ எங்களோடு நீங்களும் உங்களோடு நாமும் இணைந்து இந்த பெரும்பணியை இனத்திற்கான பெரும்பணியை செய்வோம் என்று சொல்லி மீண்டும் இது தொடர்பாக நாம் விரிவாக பேசுவோம் நன்றி வணக்கம்